இப்போ நம்ம ஒரு ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பரிகாரம் யாருக்கு வேலை செய்யும், யாருக்கு வேலை செய்யாது, எந்த மாதிரி பரிகாரம் வேலை செய்யும், எந்த மாதிரி பரிகாரம் வேலை செய்யாது அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக வந்து பரிகாரம் செய்கிறது நிறையா பேர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஒரே பரிகாரம் போகணும், ஒரு ஜோசியர்கிட்ட கேட்கணும், அந்த பரிகாரம் செஞ்சோடனே உடனே அந்த காரியம் நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் அப்படி உடனே நடந்தோன்னுங்கிறது உங்களுடைய ஆசை, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஜாதகத்தில் பரிகாரம் செய்யக்கூட விதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூட அதுக்கு நீங்கள் யோசிக்கிறது கூட கிடையாது. பரிகாரம் செஞ்சால் நடக்குமா நடக்காதா அதெல்லாம் யோசிக்கிறதில்ல. சார் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் பரிகாரம் பண்ணி கொடுங்க, இந்த பரிகாரம் பண்ணி எனக்கு ஃபுல்லாக வந்து எனக்கு என்னோடய வாழ்க்கையை மாற்றி கொடுங்க. வாழ்க்கையை மாற்ற முடியும், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஆனால் பரிகாரம் செய்ய அது கொஞ்சமாச்சும் உகந்த காலமாக இருக்கணும். அப்படி உகந்த காலம் இல்லாமல் நாம் பரிகாரம் செஞ்சோம்னா அந்த பரிகாரம் பலனை தராது, சரிங்களா? அப்போ பரிகாரம் செய்யும்போது ஃபஸ்ட்டு உகந்த காலமானு பார்க்கணும். அதுக்கடுத்து பரிகாரம் செஞ்சால் நம்ம ஒரு முறையில் பரிகாரம் செஞ்சால் வெற்றி அடையுமா, இரு முறை, மூன்று முறை, நான்கு முறை, ஒரு முறை இல்லாமல் இரண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை செய்யக்கூடிய ஒரு சில ஜாதகமும் இருக்குது. இப்போ அந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் இருக்கும்போது ஒரே பரிகாரத்தில் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணுண்டா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அப்போது அந்த மாதிரி வந்து உள்ள ஜாதகங்கள்லாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கடுத்து பரிகாரம் ஃபஸ்ட்டு நம்மளது வேலை செய்கிறது ஏன் அது வந்து தோற்று போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம்னா, குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தில் செய்யாததே முக்கிய காரணம். குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தில் செய்யாததே முக்கிய காரணம். அதுக்கடுத்து பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு சில ஜாதகம் வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அதை விட்டு விட்டு அதற்கு எதிர் பரிகாரத்தை செய்வது. உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் போய் அபிஷேகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இவங்க போய் தீப வழிபாடு இல்லை யாக வேள்வி பண்ணிட்டு வருவாங்க. அப்போ யாக வேள்வி பண்ண வேண்டிய ஜாதகம் அபிஷேகம் பண்ணிட்டோம், அபிஷேகம் பண்ண வேண்டிய ஜாதகம் யாக வேள்வி பண்ணிட்டோம், இந்த மாதிரி வரும்போது பெரும்பாலும் அந்த ஜாதகங்கள் வெற்றியே தரதில்லை அப்படிங்கிறதான் அர்த்தமே தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாதிரி உள்ள அமைப்புக்கு இதெல்லாம் எப்படி சார் அமைப்பு, இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்ன அதிபதியுடன் நல்லா நோட் பண்ணிக்கலாம், லக்னம் லக்ன அதிபதியுடன் கேது சம்பந்தப்பட்டால், லக்னம் லக்ன அதிபதியுடன் கேது சம்பந்தப்பட்டால் இந்த ஜாதகர் எப்போது பரிகாரம் செய்தாலும் ஒரே முறையில் வெற்றி கிடைக்கும். லக்னம் லக்ன அதிபதியுடன் கேது சம்பந்தப்பட்டால். அதே மாதிரி லக்னம் லக்ன அதிபதி, லக்னம் லக்ன அதிபதி கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்தால், கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு உடனே பரிகாரம் பலிதமாகும். அதுக்கடுத்து பொதுவாக பரிகாரம் வந்து எந்த நாளில் செய்யணும் அப்படிம்பாங்க, நம்முடைய பிறந்த கிழமையில் செய்யலாம், பரிகாரம் செய்யறதில் தப்பு இல்லை. அதுக்கடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் மூணாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம், மூணாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் அது அல்லது மூணாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தில் அமர்ந்த கிரகத்தின், அமர்ந்த கிரகத்தின் பரிகாரங்களை அந்த பரிகார கோயிலில் போகிறது, அந்த கிழமையில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த கிழமையில் பரிகாரம் செய்யும்போது அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசியில் மாந்தி இருக்கக்கூடாது, அன்றைய நாளில் அந்த ராசியில் மாந்தி இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். பொதுவாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சாபம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு தெய்வ சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவம் லக்ன பாவம் சம்மந்தப்பட்டிருக்கோம். அப்போ பன்னிரெண்டாம் பாவமும் லக்ன பாவமும் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துடைய சாபம் அனுகிரகம் இல்லாமல் இருக்குது. அப்போ இப்படி அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர் பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போனால் அந்த பரிகாரம் வெற்றியை தருமா, வெற்றியை தராது. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இவர் என்ன பண்ணோம் அப்படின்னா இவருடைய யோக நட்சத்திர நாளில்,
யோக நட்சத்திர நாளில் இவருடைய பிறந்த கிழமையில் பரிகாரம் பலிக்க யோக நட்சத்திர நாளிலும் பிறந்த கிழமையிலும் அல்லது உங்கள் ஜாதகத்தில் கேது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறதோ கேது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரம் உங்களுக்கு கையோடும். அதுக்கடுத்து ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஜாதகம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ஜாதகம். இப்போ சாபம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வழிபாடு அப்படிங்கும்போது பெரும்பாலும் வந்து நான் சொல்லிட்டேன் மூணாம் பாவத்தில் உள்ள கிரகம். இப்போ மூணாம் பாவத்தில் சனியும் கேதுவும், பன்னிரெண்டாம் பாவத்தில் உள்ள கிரகம் செவ்வாய் சூரியன் புதன். இந்த கிழமையில் இவங்க பரிகாரத்துக்கு போகும்போது இந்த அதிபதியான செவ்வாயினா முருகன், சூரியனா சிவன், புதன்னா பெருமாள், அல்லது சப்த கன்னிமார்கள், சனினா அயனார் முனீஸ்வரன் குலதெய்வம், கீதன விநாயகர் எல்லாம் ஜீவசமாதி. இந்த கோயில்கள்லாம் இவங்க போகும்போது இவங்களுக்கு நல்ல வெற்றியை தருது. இந்த மூணாம் அதிபதி நில ராசியில் இருக்கும்போது இவங்க கிரிவலம் செல்லுதல், சரிங்களா, கிரிவலம் செல்லுதல் அல்லது பாத யாத்திரை செல்லுதல், பழனிமுருகனுக்கு பாத யாத்திரை போகிறது, அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பு. இவங்க என்ன கிழமையில் சார் போகிறது, என்ன நட்சத்திரத்தில் போகிறதுன்னா, உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் கேது இருக்குது, அப்போ சுவாதி அன்னைக்கு போகலாம். அதுக்கடுத்து எப்போ சார் போகலாம், கம்பல்சரி வந்து வந்தேன். இந்த பன்னெண்டாம் அதிபதி யார், சந்திரன். இந்த வீட்டில் உள்ள மூணு கிரகம் இருக்கு இல்லைங்களா, செவ்வாய் சூரியன் புதன். இந்த மூன்று கிழமைகளையும் போகலாம், செவ்வாய் ஞாயிறு புதன், இந்த மூன்று கிழமைகளையும் போகலாம். இந்த சனி பார்வை இருக்கிறதுனால சனிக்கிழமையும் சேர்த்து போகலாம். அப்போ இந்த மாதிரி போகும்போது இவங்களுக்கு பெரிய பாதிப்பு தரலை. இவங்க என்ன சார் செய்யணும், யாக வேள்வி செய்யணுங்களா, இல்லை இவங்க செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க மூணு உள்ள கிரகம் கேதுவாக இருக்கிறதுனாலையும் மூணாம் அதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனாலையும் அந்த சுக்கரன் பன்னெண்டாம் பாவத்தோட சம்மந்தப்படாதனால லக்னம் பாவம் பன்னெண்டாம் பாவமும் சம்மந்தப்படுறதுனால கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தீப வழிபாடை விட அபிஷேகமும் பாத யாத்திரையும் செல்லுதல் நல்லாயிருக்கும். அப்போ இவங்க கிரிவலம் போகிறது, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோவில் கருவறையை சுற்றி வர்றது நன்மையை தரும். அப்போ இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. வேறு பரிகாரம் இவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பரிகாரம் இவங்க என்ன கிழமை என்ன நட்சத்திரத்தில் போனோம் அப்படின்னா பெரும்பாலும் கேதுவின் நட்சத்திரத்திலையும்
அல்லது கேதுன்ற இப்போ சுவாதினா சுவாதி சதயம் உங்களுக்கு திருவாதிரை இந்த மூணு நட்சத்திரத்திலையும் போகலாம். அதுக்கடுத்து இந்த கிழமையில போகலாம். ஒரு சில ஜாதகங்களுக்கு இத்தனை நட்சத்திரங்கள் இத்தனை கிரகங்கள்ல இத்தனை கிழமைகள்லாம் செட் ஆகாது. அப்போ அவங்க எப்படி போகிறது? செவ்வாய் மட்டும் இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பரிகாரமா இவங்க எங்க போடலாம் அப்படின்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடியது நீர் ராசி. கடகம், விருச்சிகம், மீனம் இது ரெண்டும் மூணுமே நீர் ராசி. இப்போ இவங்க நீர் ராசியில் இருக்கிறதுனால கம்பல்சரி இவங்க பரிகாரத்துக்கு போகும்போது அபிஷேகம் தான் பரிகாரமாக அதிகமாக செய்யணுமே தவிர வேறு பரிகாரங்கள் செய்கிறது இவங்க நன்மையை தராது. பெரும்பாலும் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால முருகனுடைய கோவில்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வர சகல தோஷமும் நிவர்த்தி ஆகும். இந்த ஜாதக முருகனுடைய கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வர சகல தோஷமும் நிவர்த்தி ஆகும். இதுக்கடுத்து இவங்க என்ன கிழமையில் போகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு ஜாதகப்படி ஒவ்வொரு கிழமைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் யோக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த யோக நட்சத்திரம் அப்படின்னா என்ன? ஒரு உதாரணத்துக்கு விஷ்கம்ப யோகம்னு வச்சுக்கோங்க. இப்போ விஷ்கம்ப யோகத்துக்கு வந்து சொன்ன விஷயம் வந்து ஆமாம் இல்லை அதே தான் சொன்ன விஷயத்தில் என்ன நட்சத்திரத்தில் போகலாம் எது பொதுவாக சொன்னாலும் அதுக்கடுத்து என்ன யோகத்தில் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம நீ பார்க்கலாம்.